ராஜதந்திரம் என்ற சொல்லுக்கு மேற்கத்திய உலகில் மாக்கியவல்லியை குறிப்பிடுவார்கள். இந்தியாவில் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை படைத்த சாணக்கியர் இருக்கிறார். இன்றும் கூட இவர் பெரிய சாணக்கியர் என்று கூற கேட்டிருப்போம். இந்தியாவில் முதன் முதலில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்திய சாணக்கியரை பற்றி காண்போமா? சாணக்கியரை பற்றி போதுமான வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. அவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு எனப்படுகிறது. தந்தையார் பெயர் சனகா. இளம் வயதிலேயே அபாரமான ஆற்றலோடும் நினைவோடும் விளங்கினார். வேத உபநிடதங்களை கரைத்து குடித்து விட்டார். தந்தைக்கே பாடம் கூறும் அளவிற்கு அவரது அறிவு தேடலும் தாகமும் இருந்தது. அவர் வயது பையன்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கும் போது அவன் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருப்பான். தந்தை அவருக்கு பற்பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். குறிப்பாக அரசியல், நிதி, நிர்வாகம் சார்ந்து பற்பல புதிர்களை போட்டு மகனின் புத்தியை பட்டை தீட்டினார். 16 வயதான போது பண்டைய காலத்தின் மிக பிரபலமான பல்கலைக்கழகமான தக்ஷசீல பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார். உலகின் பல்வேறு பகுதியிலிருந்தும் மாணவர்கள் அங்கு படித்தனர். குறிப்பாக பல்வேறு நாட்டின் இளவரசர்கள் அங்கு படித்தனர். அறிவியல், தத்துவம், ஆயுர்வேதம், மொழி, கணிதம், பொருளாதாரம், மருத்துவம், போர்க்கலை என்று ஒரு நாட்டை ஆள்பவனுக்கு தேவையான அனைத்தும் கற்றுத்தரப்படும். 16 வயதில் கல்லூரிக்குள் நுழைந்தால் 24 வயது வரை 8 ஆண்டுகள் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றால்தான் வெளியே வர முடியும். சாணக்கியரின் அறிவு பசிக்கு தட்சசீல பல்கலைக்கழகம் ஏற்ற இடமாக இருந்தது. ஒரு வழியாக படிப்பை முடித்தார் சாணக்கியர். அவருடைய திறமை கண்ட பல்கலைக்கழக நிர்வாகம் அவரை வெளியே அனுப்ப மனமில்லாமல் அங்கேயே ஆசிரியராக நியமித்தது. அந்த காலத்தில் இந்தியா முழுக்க ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. பாரசீகத்திலிருந்து பல்வேறு வெளிநாட்டினர் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிக்க போர் புரிந்து கொண்டிருந்தனர். அதை கண்டு கடும் கோபத்தில் இருந்தார் சாணக்கியர். அதே வேளையில் வட இந்தியாவில் ஒரு பெரும் பேரரசாக விளங்கியது நந்தவம்சம். அதனுடைய மன்னர் தனநந்தர் மக்களின் நலனில் பெரிதும் அக்கறை இல்லாமல் மக்களை பாடாய்ப்படுத்தினார். சாணக்கியருக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று மட்டும் தோன்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தபோது ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. தன் மாணவர்களுக்கு கூறுவதை யோசித்தார். உண்மையை பேசுங்கள், தர்ம வழியில் செல்லுங்கள், கல்வி பயிற்சியை விட்டுவிடாதீர்கள், சமூகத்திற்கு நன்மை செய்யும் காரியங்களிலிருந்து விலகிவிடாதீர்கள். அன்றே முடிவு செய்து தட்சசீலம் விட்டு பாடலிபுத்திரம் வந்து சேர்ந்தார். பாடலிபுத்திரம் என்பது இன்றைய பீகாரின் தலைநகர் பாட்னா தான். பாட்னா மிகவும் பழமையான நகரம். என்னதான் கங்கை நதி பாய்ந்தாலும் பெரும்பாலும் வறண்டு காணப்படும். போதாக்குறைக்கு தனநந்தராலும் வேறு மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். நிறைய மறைமுக வரி விதிக்கப்பட்டது. போர் அபாயம் ஏற்படும் சூழல் நிலவ அன்னதான திட்டம் ஒன்றை நிறுவியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் சாணக்கியர் பாடலிபுத்திரம் வந்து சேர்ந்தார். தனநந்தரோ மக்கள் சேவைக்காக கங்கா என்ற அமைப்பை உருவாக்கினார். சாணக்கியரை பற்றி கேள்விப்பட்ட தனநந்தர் அவரையே அந்த அமைப்பின் தலைவராக்கினார். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதைப் போல ஆரம்பத்திலிருந்தே சாணக்கியரை தனநந்தருக்கு பிடிக்கவில்லை. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாணக்கியரை அவமானப்படுத்தினார். ஒருமுறை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் கடைசியாக உணவருந்து அமர்ந்தார் சாணக்கியர். ஆனால் தனநந்தரோ, பொருங்கள், சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்கள் சாப்பிடட்டும், பிறகு நீங்கள் சாப்பிடலாம் என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் அவமானப்படுத்த வந்த கோபத்தை பொறுத்து கொண்டார். பிறகொரு முறை கங்கா அமைப்பின் நிதியை தவறாக பயன்படுத்துவதாகவும் ஊழல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் மன்னர். சாணக்கியர் இல்லை என்று எவ்வளவோ விளக்கியும் ஏற்காத மன்னன் சாணக்கியரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் மரண தண்டனையுடன். சினம் சினமேறிய சாணக்கியர், தனநந்தா, எழுதி வச்சுக்கோ, உன்னை அழிக்காம வம்சத்தை அழிக்காம இந்த உயிர் போகாது என்று கூற காவலர்களால் சுற்றி வளைத்து பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டார். வித்தைக்காரனுக்கெல்லாம் வித்தைக்காரனான சாணக்கியர் அங்கிருந்து தப்பித்தார். அதே வேளையில் பிபதாவனம் எனும் பகுதியின் மன்னனாக இருந்த சந்திரகுப்தரின் தந்தையை எதிரிகள் கொல்லவே மகனை காப்பாற்ற பாடலிபுத்திரத்தில் ஒரு பெண்ணிடம் தத்து கொடுத்து விட்டு போனாள் ஒரு தாய். அந்த குழந்தை சாலையில் விளையாடி கொண்டிருக்கும் போது ராஜாவை போலவே நடந்து கொண்டது. தீர்ப்பளித்தது. இதை கண்ட சாணக்கியர் நந்த வம்சத்தை அழிக்கப் போகும் ஆயுதம் இவன்தான் என கண்டுகொண்டு அக்குழந்தையை தான் தத்தெடுத்து கொண்டு தட்சசீலம் நோக்கி பயணமானார்.
சந்திரகுப்தரை தட்சசீல பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார். சந்திரகுப்தா, 8 ஆண்டுகள் அத்தனையும் கற்றுக்கொள், பிறகு நம் எதிரியை ஒரு கை பார்ப்போம் என்று கூறினார். சந்திரகுப்தனும் அத்தனை கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். இக்காலகட்டத்தில் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். பின்னர் தனது தளபதிகளிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நாடு திரும்பும் வழியில் பாபிலோனில் இறந்து போனார். கிரேக்கர்களை விரட்டுவதில் ஆங்காங்கே கலவரங்கள் வெடித்தன. படிப்பை முடித்து வந்த சந்திரகுப்தனை மெச்சிய சாணக்கியர், இன்று முதல் நீ சந்திரகுப்த மௌரியன் எனப்படுவாய் என்றார். அதிலிருந்து பெயர் பெற்றதே மௌரிய வம்சம். இதில் கருத்து வேறுபாடுகளும் உள்ளன. தனி ஒரு ஆளாக தனநந்தனை வெல்ல முடியாது என்பது சாணக்கியருக்கு தெரியும். எனவே நந்த பேரரசை ஒட்டியிருந்த குறுநில மன்னர்களிடம் சந்திரகுப்தரை முன்னிறுத்தி படை உதவி கேட்டார். சாணக்கியர்காக அவர்களும் ஒத்துக்கொண்டனர். சாணக்கியர் போர் வீபம் அமைக்க படை மெல்ல மெல்ல பாடலிபுத்திரம் நோக்கி சென்றது. ஒரு பெரிய பேரரசை அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியுமா என்ன? முதல் முயற்சி தோல்வி. தோல்வியை கண்டு தோண்டிவிடக்கூடாது, ஆனால் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு தெரிந்த ஒற்றர்களை அனுப்பி தனநந்தரின் செய்கைகள் வியூகங்களை கண்காணிக்கலானார். ஒரு நாள் பாட்டி ஒருத்தி தன் பேரனுக்கு சப்பாத்தி சாப்பிட தந்தாள். பேரனோ எடுத்தவுடன் சப்பாத்தியின் மைய பகுதியை தின்றுவிட்டு கடினமான ஓரங்களை வீசுவதை கண்டவள், நீ என்னடா சந்திரகுப்தன் போரிடுவதைப் போல சாப்பிடுகிறாய் என்று கூற, அதை கேட்ட ஒற்றன் சாணக்கியரிடம் கூற யோசித்து உண்மையை உணர்ந்தார். எல்லை பகுதியை கைப்பற்றினால்தான் தலைநகரை எளிதாக அடைய முடியும் என்று உணர்ந்தார். திட்டம் தீட்டப்பட்டது, வியூகம் மாற்றப்பட்டது, ஆனால் இம்முறையும் தோல்வி. என்னதான் வியூகங்கள் சரியாக இருந்தாலும் மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் அல்லவா? எல்லைப்பகுதி மக்களே போரிட மீண்டும் ஒரு தோல்வி. நேரடி போர் வேலைக்காகாது, எனவே தந்திரமே வெல்லும் என்று முடிவெடுத்தார். தனது நண்பர் இந்து சர்மாவை ஒரு ஜோசியர் போல மாறுவேடமிட்டு தனநந்தரின் அமைச்சர் அமத்யாவுக்கு ஜோசியம் பார், அதன் மூலம் அவன் நம்பிக்கையை பெறு என்றார். அவரும் தனநந்தர் குறித்து சில விஷயங்களை அமத்யாவுக்கு கூற, அதை நம்பிய அமைச்சர் இந்து சர்மா சொல்வதை வேதம் என்று கேட்டுக்கொண்டார். இப்படியாக எதிரியின் கூடாரங்களில் சாணக்கியரின் ஆட்கள் பரவ ஆரம்பித்தனர். விளைவு ஏராளமான தகவல்கள். எல்லாம் ஒன்று திரட்டி கூட்டி கழித்து கணக்கு பார்த்து ஒரு நாள் பார்த்தனர். படைகளுக்கு தகவல் பறந்தது. வியூகங்கள் அவ்வப்போது மாற்றி அமைக்கப்பட்டது. தனநந்தரின் படை சோர்வடையும் போது சந்திரகுப்தரின் படைகள் பூந்து விளையாடும். சூழ்ந்திருந்த போர் மேகம் விலகிய போது நந்த வம்சம் அடியோடு அழிந்து போயிருந்தது. கிமு 322 மௌரிய பேரரசு தொடங்கியது. அந்நிய படையெடுப்பை ஒழிப்பதும் ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதும் முதன்மையான கடமையாக இருந்தது சந்திரகுப்தருக்கு. சாணக்கியர் கூறியபடி பரிஷத் என்கிற அமைச்சரவையை உருவாக்கினார். அமைச்சர்கள் எனும் அலுவலர்கள், வருவாய்த்துறை போன்றவை அமைக்கப்பட்டது. தனநந்தர் வசூலித்த அநியாய வரி குறைக்கப்பட்டது. விளைச்சலில் 1/6 மட்டுமே வரியாக வசூலிக்கப்பட்டது. நாட்டில் நாம் யாருக்காக திட்டம் தீட்டுகிறோம், எத்தனை பேருக்கு திட்டம் தீட்டுகிறோம் என்ற கணக்கு வேண்டும். எனவே மக்கள் தொகையை கணக்கெடு. பேரரசை நீ மட்டுமே ஆள முடியாது. நிர்வாகத்தை பிரித்து ஆளுநர்களை நியமித்திடு. படைபலத்தை பெருக்கு. குறிப்பாக ஒன்று, மக்களின் மகிழ்ச்சியே அரசனின் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கிரேக்கர்கள் மீது போரிட்டு அவர்கள் கைப்பற்றி இருந்த பகுதியை மீட்டார். குறிப்பாக செல்லுகஸ் நிகடர் தனது மகளையே சந்திரகுப்தருக்கு மனம் முடித்தார். இந்தியாவில் மௌரியர்களின் ஆட்சி காலம் பொற்காலம். எதிரிகளால் விஷம் வைத்து கொல்லப்பட வாய்ப்பு உண்டு என்பதால் அவ்வப்போது சிறிதளவு விஷத்தை சந்திரகுப்தரின் உணவில் கலந்து கொடுத்தார் சாணக்கியர். ஒரு நாள் சந்திரகுப்தரின் மனைவி துர்தா சாப்பிட்டு விட்டார். விஷம் தாக்கிவிட்டது. கருவுற்றிருந்த அவ்வேளையில் உடனடியாக வயிற்றை அறுத்து சந்திரகுப்தரின் வாரிசான பிந்துசாரரை காப்பாற்றினார். ஆனாலும் தாயின் இறப்பிற்கு சாணக்கியரே காரணம் என்று கருதிய பிந்துசாரர் பின்னர் அரியணை ஏறிய போது சாணக்கியர் தன் கண் முன்னாலேயே இருக்கக்கூடாது என்று கூற, மனம் நொந்த சாணக்கியர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பாடலிபுத்திரம் விட்டு வெளியேறினார். பின்னர் உண்மையை உணர்ந்த பிந்துசாரர் சுபாந்து என்பவரிடம் கூறி சாணக்கியரை அழைத்து வரச் சொன்னார். அவரும் ஒரு வழியாக கண்டுபிடித்து சமாதானம் கூறி அழைத்து வரும் வழியில் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்து தந்திரமாக வைக்கோல் போரில் வைத்து தீயிட்டு கொளுத்தினார். தீ அணைந்தபோது அந்த பகுதி முழுக்க சாம்பலாகி கிடந்தது. நெருப்பு, கடன், பகை இதில் மிச்சம் வைக்கக்கூடாது என்று சாணக்கியர் கூறியது போலவே செய்து முடித்தான் சுபாந்து. அவர் இறந்தபோது கிமு 283. சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் போன்றவை மிக முக்கியமான நூல்கள்.
சாணக்கியருக்கு கௌடில்யர், விஷ்ணுகுப்தர் என்று வேறு பெயர்களும் உண்டு. நன்றி.